தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமேன். அன்பர்களே, மீண்டுமாய் இந்த காலை ஜெபத்திற்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லி அப்பாவை துதிப்போம். அன்பர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியாயிருக்கும். ஆண்டவர் தெளிவை தருகிறார். தெளிவு இருக்கிற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே விசாலமாய் மாறிடும். வார்த்தை தருகிறேன், கேளுங்கள். ஆண்டவரின் கட்டளைகளை எப்பொழுதும் உன் உள்ளத்தில் இருத்து. திருப்பன் சீராக்கி ஞானம் 6:37 இறைவார்த்தை. ஆண்டவர் தான் முதன்மையானவர் என்று சொல்வதுதான் சீராக்கி ஞானம். ஆண்டவரின் வார்த்தைகளை பின்பற்று என்று சொல்வதுதான் சீராக்கி புத்தகத்தினுடைய மைய சாரம். எனவே ஆண்டவரின் கட்டளைகளை எப்பொழுதும் உள்ளத்தில் நிறுத்து. தேவையில்லாததெல்லாம் தேடி போயிட்டே இருக்காதுங்க. இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் நிம்மதிக்காக எதையதையோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாய் கிறிஸ்தவர்களே, உனக்கு பைபிள் இருக்கு. பைபிளில் இல்லாத ஒன்று வெளியில் கிடையாது. அங்க போகணும், இதை மாத்தணும், இதை செய்யணும், அதை செய்யணும், தேவை கிடையாது. நீ விவிலியத்தை எடு, விவிலியம் உனக்கு ஒரு பாதையை காட்டும், விவிலியம் உனக்கு வழி காட்டும். உன் ஜபத்தை கையில் எடு. அதான் இறைவார்த்தை தரப்படுகிறது இன்றைக்கு. ஆண்டவரின் கட்டளைகளை எப்பொழுதும் உள்ளத்தில் இருத்து. அவருடைய கட்டளைகளை நம்ம தான் பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, அதனாலதான் அது கட்டளைகள் தெரியல. நம்ம தான் ஜெபிக்கிறதே கிடையாது, அதனாலதான் இந்த ஆண்டவருடைய மகிமையினுடைய ஆழம் நமக்கு புரியல. அந்த வெற்றியினுடைய ஆண்டவருடைய மகிமையால் வருகிற வெற்றியினுடைய ஆழம் புரியல. ஒன்றை சுவைத்து விட்டால், அது நன்றாக இருக்கிறது என்று தெரிந்து விட்டால், நம்ம அதை விரும்பி சாப்பிடுவோம் அல்லவா? ஒரு உணவு இருக்கிறது, இந்த உணவு இந்த இடத்துல கிடைக்கும், அது சுவையாக இருக்கிறது, அது நான் செல்லக்கூடிய இடத்திலும் இருக்கிறது, நான் வாங்கக்கூடிய விலையிலும் இருக்கிறது என்றால் வாங்கி உண்போம் அல்லவா? அது எனக்கு வலுவூட்டுகிறது என்றால் அதை ஒருபொழுதும் விடமாட்டோம் அல்லவா? இறைவார்த்தை பேர்பட்டது தான். இறைவார்த்தை உனக்கு வாழ்க்கையை தரும். உணவு வெறும் சுவை தான், அது நாளுக்குரிய தினம் தரும். ஆனால் இறைவார்த்தை உனக்கு வாழ்க்கை தரும், தெளிவை தரும் இறைவார்த்தை. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கட்டளைகளை உன் உள்ளத்தில் நிறுத்து. என்ன கட்டளை? அன்பு செய்யணும். அதை உள்ளத்தில் நிறுத்து, தெளிவு பிறக்கும். நீங்கள் எந்த குழப்பமான சூழலிலும் அன்பு செய்யணும் என்பதை மனதில் வைத்து ஒரு முடிவெடுங்களேன், தெளிவு உண்டாகும். எனவே அன்பு செய்யணும் என்பதுதான் வாழ்வினுடைய தெளிவினுடைய அடிப்படை. அதுதான் இறைவார்த்தை, அதுதான் கட்டளை. எனவே அதை நம் மனதில் நிறுத்து அப்படின்னு சொல்றார். நன்றி ஆண்டவர், வார்த்தைக்கு நன்றி. தொடர்ந்து வார்த்தை தருகிறேன், கேளுங்க. இறை வார்த்தை தருகிறேன். அவரே உன் உள்ளத்திற்கு தெளிவூட்டி நீ விரும்பும் ஞானத்தை உனக்கு அருள்வார். சீராக்கி ஞானம் 6:37 இறை வார்த்தை. அவரே நம் உள்ளத்திற்கு தெளிவூட்டி, அவரை பின்பற்றுகிற பொழுது, அந்த நாளில் பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கிற பொழுது தானாக தெளிவு பிறக்குங்க. ஞானம் தானாக வரும் என்று சொல்கிறார். ஞானம் என்பது இறைவனிடமிருந்து வருவது. அறிவு தான் இந்த உலகத்தில் பெற முடியும். கல்வி அறிவு மனிதர்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஞானம் உலகத்திலிருந்து பெற முடியாது. ஞானம் என்றால் நன்மை தீமையை பகுத்தாய்க்கும் பகுத்தாயும் திறன். எதை நான் தேர்வு செய்யணும், எதை தேர்வு செய்யக்கூடாது என்ற தெளிவு. எனவே தெளிவு இல்லாமல் இருக்கிறீங்களா? நிறைய விஷயங்களை நான் தப்பு பண்ணிடுறேன், நிறைய விஷயங்களை நான் தவறானதை தேர்வு செஞ்சிடுறேன், நிறைய விஷயத்தை யோசிக்காமல் நான் பேசி விடுகிறேன் என்ற பிரச்சனை இருக்கிறதா? அதனால் துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோமா? இதோ இந்த ஜெபம் நமக்காக, இதோ இந்த ஆண்டவர் நமக்காக, நீ என்னிடம் வா, என் கட்டளைகளை இருத்து, நீ ஜெபத்தில் இரு, ஞானம் அந்த ஞானத்தை தருகிறேன், தெளிவை தருகிறேன். அப்பொழுது நீ பேசுவது சரியாகத்தான் இருக்கும், நீ செய்வது சரியாகத்தான் இருக்கும், நீ எடுக்கும் முடிவு ஆண்டவருக்கு சாட்சியமாய், இந்த உலக பிரகாரம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் உள்ள நல்லவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய், இந்த உலக பிரகாரம் அல்ல, அந்த உலகத்தில் உள்ள நல்லவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான முடிவாக தான் இருக்கும் என்ற சிந்தனையை தருகிறார் ஆண்டவர். வார்த்தை அவ்வளோ மகிமையானது அன்பர்களே. புதன்கிழமை உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் மனைவி, உங்கள் உற்றார் உறவினர்கள், வீட்டில் உள்ள பெரியவர்கள், வீட்டில் யார் உடம்பு சரியில்லையோ, ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிப்போம், ஜபிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதன்கிழமையும் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களின் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பரே அப்பா, எங்களுக்காய் ஜபிப்பீராக. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் பாதத்தில் வைக்கிறேன், நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. நீங்கள் வல்லமை, உங்கள் வல்லமையில் நாங்கள் வாழும்படியா ஆண்டவர் தெளிவை தருகிறேன் என்ற வார்த்தையை தந்திருக்கிற நன்றி. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தெளிவாக இருக்கும்படியா ஆண்டவர், வல்லமையை, உமது வல்லமையை நாங்கள் அனுபவிக்கும்படியா, ஆசீர்வாதத்தை பெறும்படியா ஒப்பு கொடுக்குறோம். குடும்பங்கள் எல்லாம் மீட்கப்படட்டும். நோய் நொடியில் உள்ள பிள்ளைகள், கவலை கண்ணீரில் இருக்கிற குடும்பங்கள், பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற குடும்பங்கள், கடன் தொல்லை வட்டி கட்டி முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரலையே என்ற வாஞ்சையோடு இருப்பவர்கள், நல்ல
நல்ல ஒரு கல்வி அறிவு கிட்டவில்லையே என்ற வஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க, ஆண்டவர் கிருபையில சாட்சியமாய் நீரும் உன் வீட்டாரும் இருப்பீர்கள், உன் குடும்பம் மீட்கப்படுகிறது. நம்பிக்கையில் கேட்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற அனைவருக்கும் உங்கள் குடும்பங்கள் மீட்கப்படுகின்றன. ஜெபிப்போமாக. இறைவாத வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம். அமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக. அமேன். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே.